அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லா நலன்களும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை பிரார்த்தித்தபடியே இன்றைய நாளிலே பாடசாலையும் வழிகாட்டலும் ஆலோசனையும் என்ற இந்த பகுதியிலே நாங்கள் சந்திக்க இருப்பது இப்போது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த COVID-19 வைரஸ் தொற்றுக்கால பகுதியிலே இளைஞர்களை எவ்வாறு இளைஞர்கள் யுவதிகளை நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை கதைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இது மிகவும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்ற காலப்பகுதி என்று. எனவே நாங்கள் பார்க்கலாம், இங்கே நாங்கள் சமூக இடைவெளி பொதுவாகவே நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த COVID-19 காலத்திலே சமூக இடைவெளியை பேண வேண்டும் என்பதுதான் எல்லாராலும் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஒரு தொற்று வருகின்றது, அந்த தொற்றை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் சமூக இடைவெளியை பேண வேண்டும். அதே போல் சொல்கின்றார்கள், முகக்கவசம் போட வேண்டும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய இச்சிலிருந்து சுவாசத்தின் வாயிலாக வழியின் ஊடாக இந்த தொற்று நோய் கிருமிகள் பரவும் என்று. எனவே அதை பாதுகாப்பதற்காக நாங்கள் பெரும்பாலும் வாயை மூடி இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் பார்க்கலாம், இளைஞர்கள் யுவதிகள் இந்த நேரமும் சகபாடிகளோடு கதைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது. இந்த தேவை எல்லாவற்றையும் நாங்கள் அடக்கி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் காணப்படுகின்றது. அவர்களை அடக்க வைப்பது என்பது ஒரு முடிந்த காரியமா? உங்களுக்கே அது கடினமாக இருக்கும். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த சமூக இடைவெளியை சமாளிக்க இந்த 10 வயதினருக்கு எவ்வாறு நீங்கள் உதவலாம் என்பதுதான் இன்றைய நாளிலே நாங்கள் கதைக்க இருக்கின்ற விடயம். இந்த விடயத்தின் ஊடாகவே நாங்கள் பார்க்கலாம் உங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும், அதே நேரம் இந்த மாணவ செல்வங்கள் இளம் பிள்ளைகளுக்கும் இது உதவக்கூடியதாக இருக்கும். எனவே வாருங்கள், என்னோடு இணைந்து சிறிது நேரம் நாங்கள் இதை பற்றி பார்த்து கொள்ளலாம். இந்த 10 வயதினருடைய கோவிட் தொற்று கால சவால்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலுமே இந்த COVID-19 கால பகுதியிலே அடிக்கடி தகவல்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றன, மாறிக்கொண்டிருக்கின்றன. பாடசாலைகளெல்லாம் தங்களுடைய கல்வியை பாடசாலை நிலையத்திலே இருந்து நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்தியிருக்கின்றன. காரணம், இந்த தொற்றை எவ்வாறு தடுக்கலாம் என்பதுதான். எனவே அந்த வகையிலே அவர்கள் தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பல்வேறு படிநிலைகளை கல்வியின் ஊடாக பாடசாலையிலேயே ஆசிரியர்களோடு சகபாடிகளோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நிலைமையிலே அதனை தவற விடுகின்ற ஒரு சூழல் திடீரென இந்த COVID-19 காலப்பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே தான் அவர்களுக்கு மிகவும் பாரதூரமான மன நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இதனை வீட்டில் இருந்து கொண்டு சமாளிப்பது என்பதே அவர்களுக்கு கடினமான ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த COVID-19 தொற்று நோயால் ஏற்பட்ட இந்த சமூக விலகல் என்பது மிக மிக ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும், குறிப்பாக இந்த இளைஞர் ஜோதிகளுக்கு. அதே போல் பாடசாலை என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பாடசாலை ஆரம்பித்த காலத்திலிருந்து நிறைவு பெறுகின்ற காலம் வரையிலும் ஏதோ ஒரு நிகழ்வு அது அவர்களை சமூகமாக இணைந்து செயற்படுவதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். இயல்பாகவே அது முதல்ல ஆரம்பத்திலே அவர்களை வரவேற்பதிலே இருந்து விளையாட்டு போட்டிகள் நடைபெறும், அதே போல் விழாக்கள் பல்வேறு கொண்டாட்டங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும், போட்டிகள் நடைபெறும். இவை எல்லாமே ஒரு சமூக இடைவினை ஆற்றுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் பாடசாலையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் திடீரென்று இவை எல்லாமே நிறைவு பெற்றுவிட்டன. இங்கே இசை இல்லை, நடனம் இல்லை, நாடகம் இல்லை, சித்திரப்போட்டிகள் இல்லை, விழாக்கள் இல்லை, கொண்டாட்டங்கள் இல்லை. அப்போ இந்த நிலைமையிலே அவர்களுக்கு இந்த வகுப்பு தோழர்கள் அவர்களோடு இணைந்து நெருங்கி அடிபட்டு குத்துப்பட்டு செய்கின்ற அந்த வேலைகளெல்லாம்
இல்லாமல் போய்விட்டன, திடீரென்று இல்லாமல் போய்விட்டன. அதே போல் ஆசிரியர்கள் மிக நெருக்கமாக இருப்பார்கள், தங்களுடைய உள்ளக்கிடக்கைய சில நேரம் உங்களிடமே கூட தெரிவிக்க முடியாது. இந்த நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களிடம் தங்களுடைய உள்ளக்கிடக்கைகளை சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இழக்கப்பட்டிருக்கின்றது. அதே ஒரு வருடம் நிறைவடைகின்ற போது, நான் இந்த பாடங்களை எல்லாம் சிறப்பாக செய்திருக்கின்றேன், எனக்கு இவ்வளவு புள்ளி வந்திருக்கின்றது, நான் தேர்ச்சி பெற்றிருக்கின்றேன், எனக்கு அடுத்த வகுப்பு வருகின்றது, புதிதாக நான் அடுத்த வகுப்பேற்றத்துக்கு போக இருக்கின்றேன் என்பதை அவர்களுக்குள்ளே ஒரு புலகாங்கிதத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது இங்கே நடைபெறவில்லை. உதாரணமாக தரம் ஒன்றிலே சேர்ந்த பிள்ளைகள் இப்போ கடந்த 2 வருடங்கள் கடந்து இப்பொழுது 3ஆம் ஆண்டுக்கு வருகின்றார்கள், அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதே போல் தரம் 6லே சேர்ந்த பிள்ளைகள் இப்பொழுது தரம் 8க்கு வருகின்றார்கள், ஆனால் அவர்களுடைய அந்த பாடம் முழுமையாக பல்வேறு ஆசிரியர்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் இல்லை, பல்வேறு சகபாடிகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த கற்றலுக்கான தளம் மெல்ல மெல்ல அருகே கொண்டு போவதை நாங்கள் காண்கின்றோம். இது வந்து ஒரு இளம் பருவத்தினருக்கும் இந்த 13 வயதினருக்கும் குறிப்பாக ஒரு கடினமாக ஒரு மாற்றமாக இருக்கலாம். இதை நாங்கள் ஒரு அனுபவ ரீதியான ஒரு பேராசிரியருடைய கருத்து வாயிலாக சில விஷயங்களை இந்த அமர்விலே நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த வகையிலே டெரில் பிரவெண்டர் எம்பி எம்பிஹெச் இளம் பருவ மருத்துவ தலைவர், மிக்சிகன் மெடிசின் குழந்தைகள் மருத்துவமனையிலே வேலை செய்கின்ற பேராசிரியர் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் 14, 15 மற்றும் 16 வயதில் இருந்தபோது எங்கள் நண்பர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை நாங்கள் அனைவரும் நினைவில் கொள்ளுகின்றோம். சகாக்களுடன் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் வளர்ந்து வரும் மறக்க முடியாத பகுதிகள். இது அவராலே முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து. நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது, இளம் வயது வந்தபோது, பாடசாலைக்கு செல்லும் வழியிலே எவ்வாறு செல்லுவீர்கள், இணைந்து செல்லுகின்ற அந்த காலப்பகுதியிலே எவ்வளவு சந்தோஷம் இருந்தது, நடந்து வருகின்ற போதே சில நேரம் அந்த மாமரத்திலே காய்ச்சிருந்தால் மாங்காயை பறிப்பீர்கள், சேர்ந்து விளையாடுவீர்கள், அல்லது இந்த மாதிரியான செயற்பாடு நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் அந்த அனுபவம் தந்த ஒரு ஒரு இணைப்பு அல்லது சந்தோஷம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாது. ஆனால் இந்த விடயங்களை இப்பொழுது உள்ள இந்த இளைஞர்களோ யுவதிகளோ நிறைய கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களுக்கான இந்த அனுபவம் மறுக்கப்படுகின்றது என்பது தான் உண்மையான காரணமாகவும் இருக்கின்றது. எனவே இந்த வகையிலே நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் பார்க்க போகின்ற பல்வேறு விடயங்களையும் இந்த பிரவேண்டா அவருடைய கருத்துக்கள் வாயிலாக தொடர்ந்து வரும் இந்த அமர்வுகளிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்பொழுது நான் ஆரம்பித்த இந்த நிகழ்விலே என்னோடு இணைந்து கொண்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய உதயகலா சிவபார்த்த சுந்தரம்.